அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 1 மற்றும் 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்திருக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாமுகளுக்குமே பயன்படக்கூடிய வகையில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் சில வினாக்கள் வந்து பயிற்சி பெறும் விதமாக நம்ம சேனலினுடைய கம்யூனிட்டி டேபில் வந்து நம்ம 5 வினாக்கள் 4 வினாக்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை வந்து எழுதி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்லாம் தெரியுது அப்படின்ற அதுக்கான ஆன்சர் வந்து கூறிய கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பார்க்கலாம். தற்போது வந்து இந்தியாவிலேயே அதிகம் புவிசார் குறியீடு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு தான். நம்மளுடைய தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 56 பொருள்களுக்கு இப்போ புவிசார் சமீபத்தில் வழங்கியிருக்காங்க. சமீபத்தில் வந்துட்டு 11 பொருள்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதன் மூலமாக மொத்தம் ஆக்சுவலாக 56 பொருள்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகம் வந்து இந்தியாவிலே அதிகம் புவிசார் பெற்ற மாநிலமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த புவிசார் குறியீடு சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1999. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டது 1999, ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது 2003 செப்டம்பரில். ஓகேங்களா? இந்த 11 பொருள்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆத்தூர் வெற்றிலை, அதற்கு வந்து அது எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி. கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்து இந்த மாவட்டம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, ஆத்தூர் வெற்றிலை தூத்துக்குடி. இது வந்து என்னென்னா, தினமும் 2000 கிலோ வரைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது வெற்றிலை அப்படின்னு சொல்லி தினமும் அப்படின்றது. அதேமாரி மார்க்கோபோலோ என்பவர் வந்து 2295 தனது பயண குறிப்பில் வந்து இந்த வெற்றிலையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இந்த ஊட்டி வர்க்கிக்கு வந்துட்டு வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நீலகிரி. ஓகேங்களா? சோழவந்தான் வெற்றிலை அப்படின்றது எங்கே அப்படின்னா மதுரை மானாமதுரை கடம். ஓகேங்களா? இது ஒரு இசை, இது சிவகங்கையை சார்ந்த மாவட்டம். ஓகேங்களா? கம்பத்தை சார்ந்த பன்னீர் திராட்சை என்பது தேனி மாவட்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திராட்சையை பற்றி ஒரு டீடைல் என்ன, திராட்சை வந்து சில 3 மாதம் to 6 மாதம் தான் வந்து எல்லா இடங்களையும் வந்து பயிரிடுவாங்க. ஆனால் இந்த கம்பம் பகுதியில் மட்டும் வருடம் ஃபுல்லாமே பயிரிடுவான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. மார்த்தாண்டம் தேன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி. மார்த்தாண்டம் தேன் அப்படின்றது கன்னியாகுமரி. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 600,000 கிலோ வரைக்கும் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 600,000 கிலோனால் நீங்கள் வச்சு பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நகமம் காட்டன் சிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அது எங்கே அப்படின்னா கோவை. ஓகேங்களா? தைக்கால் பிரம்பு அப்படின்றது மயிலாடுதுறைக்கு புவிசார் குறியீடு. மயிலாடி கற்சிற்பம் அப்படின்றது அதுவும் எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியை சார்ந்தது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிரானைட்களை வச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சேலம் ஜவ்வரிசிக்கு வழங்கப்பட்டிருக்கு. மணப்பாறை முறுக்கு திருச்சியை சார்ந்தவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த இரண்டாவது கொஸ்டின், சர்வதேச திருநங்கைகள் தினம் வந்து எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மார்ச் 31. இந்த ஆண்டிற்கான தீம் என்ன சார் அப்படின்னா IMNF அப்படின்னா என்னால் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி IMNF. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாம் கொஸ்டின், இலங்கை மலையகம் 200 அப்படின்ற ஒரு மாநாடு வந்து எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்குது. இலங்கை மலையகம் 200 என்ற மாநாடு எங்கே நடைபெற இருக்குது? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்குது. எதன் சார்பில் இது நடைபெற இருக்குதுன்னா, அயல்நாட்டு தமிழ் பள்ளிக்கொலைத்துறை சார்பில் தான் நடைபெற இருக்குது. ஓகேங்களா? எப்போ சார் அப்படின்னா செப்டம்பரு, இந்த மாதத்தில் செப்டம்பர் 2023 தான் நடைபெற போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த 1823 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க தேயிலை தோட்டங்களில் வேலை பார்ப்பதற்காக இலங்கைக்கு சென்றிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தவங்க அப்படியே அங்கே தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் தான் கூட்டிகிட்டு போயிருப்போம், பிரிட்டிஷ்காரங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதன் மூலமாக தமிழர்களுடைய சமூக பொருளாதார இலக்கிய பின்மூலம் ஆராயும் விதமாக இந்த மாநாடு வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின், நேட்டோவினுடைய உறுப்பு நாடுகள் தற்போது எத்தனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக 30 இருக்குது. இப்போ இதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31. ஆக்சுவலாக 31 என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பாருங்கள். இது ஒரு இந்த நேட்டோ என்பது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 31வது நாடாக பின்லாந்து வந்து வரப்போகிறது. அதற்கு வந்து துருக்கி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதுதான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸே. ஓகேங்களா? இந்த நேட்டோ வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா,
ஏப்ரல் 1949 உருவாக்கப்பட்டுச்சு. இது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு இராணுவ கூட்டணி. இந்த நேட்டோ அமைப்பு என்பது ஒரு இராணுவ கூட்டணி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 நாடுகள் இப்போ இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது உலகத்தில் வேறொரு நாடுகள் வந்து போர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 31 நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நேட்டோ கூட்டணியில் நாணயம் என்னென்னா யூரோ. ஓகேங்களா. இதனுடைய பொதுச் செயலாளர் இப்போ யார் இருக்கா அப்படின்னா, ஜென்ஸ் ஸ்டோலன் பர்க் அப்படின்றவர் இருக்கார். இதனுடைய ஹெட்குவார்டர்ஸும் பெல்ஜியம் புரூசல்ஸில் இருக்குது என்பதை வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்திய ரயில்வே இருக்காங்கள்ல, இந்திய ரயில்வே சமீபத்தில் எந்த நாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்குன்னா, ரஷ்ய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸை பாருங்கள். என்ன சார் அப்படின்னா, ஜேஎஸ்சி மெட்ரோ வேகன்மஸ் மிதிஸ்தி அப்படின்ற நிறுவனம் ரஷ்ய நிறுவனம், இந்திய ரயில்வே பொதுத்துறை நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்கள் 120 ரயில்களை வந்து தயாரிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ரயில் தயாரிக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 120 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே சார் தயாரிக்க போகிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் லத்தூர் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையில் தான் இது தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 6வது க்வெஸ்சன், புதிய வகை விலாங்கு மீன் எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, புதிய வகை விலாங்கு மீன் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கடலூர் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடலூரில் என்ன அப்படின்னா, முடசலோடை மீன்பிடிப்பு தளம் அப்படின்ற இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிச்ச மீன் எந்த வகை அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஜிம்னோதோரக்ஸ் அப்படின்ற ஒரு வகை. ஓகேங்களா. இந்த ஜிம்னோதோரக்ஸ் வகை வந்து இப்போ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியில் கண்டுபிடிச்சப்பட்டனால இதில் பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஜிம்னோதோரக்ஸ் தமிழ்நாடு என்சிஸ் அப்படின்ற ஒரு பெயரை வந்து இதற்கு வைக்கப்பட்டிருக்கு. இது முதல் வகையாக இருக்குது. இதுக்கு என்ன தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னா, பழுப்பு நிற அஞ்சாலை மீன் சொல்லுவாங்க. பழுப்பு நிறை அஞ்சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த 7வது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தினுடைய துணை அமைச்சர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இந்த ரிச்சர்ட் வர்மா அப்படின்றவர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கார். என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, இதற்கு செனட் சபை வந்து அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக வந்து இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக வந்துட்டு 2015-17 வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாஸ்டர் கார்டு அப்படின்ற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதேமாதிரி அமெரிக்க விமானப்படையில வந்துட்டு வழக்கறிஞராகவும் வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது 8வது க்வெஸ்சன், நாசாவினுடைய நிலவு முதல் செவ்வாய் வரையிலான ஒரு பயணத்திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதில் தலைமை பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்றதான் இதில் க்வெஸ்சன். ஓகேங்களா. யார் இந்த அப்படின்னா, அமித் சத்ரியா அப்படின்றவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த சாஃப்ட்வேர் மற்றும் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, பெருமைக்குரிய விஷயம் என்பது. ஓகேங்களா, முக்கியமான க்வெஸ்சன். அடுத்தது ஒடிசா மாநில தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஏப்ரல் 1 தான். ஏப்ரல் 1, 1936 தான் ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா தனியாக உருவாக்கப்பட்டது. இதை வந்து எப்படியும் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, உட்கல் திவாஸ் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா உட்கலா டிபாசா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே வந்து ஒடிசாவைத்தான் குறிக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, எப்படி வேணால் கேட்பாங்க. 10வது க்வெஸ்சன், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் வந்துட்டு எந்த வங்கியினுடைய நிதியுதவுடன் செயல்படுகிறது. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்த க்வெஸ்சன்ஸாக மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னா, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி என்று சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு பேங்க். இதுக்கு தான் இப்போ யார் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார், அஜய் பங்கா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இந்த ஒப்பந்தம் வந்து 2019 போடப்பட்டது. எத்தனை கோடி செலவில் அப்படின்னா, 2854.74 கோடி செலவில். இதில் உலக வங்கி எவ்வளோ பங்களிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு 1998.32 கோடி, கிட்டத்தட்ட 70% அப்படின்றது. தமிழக அரசினுடைய பங்களிப்பு எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னா, 856.42 கோடி, 30%. ஓகேங்களா. இது எதற்காக அப்படின்னா, தமிழக மக்களினுடைய சுகாதார தரத்தினை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. அடுத்த 11வது க்வெஸ்சன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 9வது மற்றும் 10வது வந்தே பாரத சேவை எங்கே பண்ணாங்க, மும்பையில் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதனுடைய 11வது, ஆக்சுவலாக வந்து இந்த 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 வந்தே பாரத் ரயில்கள் வந்து ஒரு ஆண்டிற்குள் விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி 10 விடப்பட்டிருக்கு. இப்போ 11வது எங்கே வந்து இவர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போபால். ஆப்ஷன் ஏ போபால். இந்த போபால் எங்கே இருக்குது, மத்திய பிரதேசம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக பாருங்கள், இது இந்தியாவிலே மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் தான். ஓகேங்களா. இது வந்து போபாலில் உள்ள, மத்திய பிரதேசத்தில் உள்ள ராணி கமலாபதி ரயில் நிலையத்தில் இருந்து டெல்லியில் உள்ள நிசாமுதீன் ரயில் நிலையம் வரைக்கும் வந்து போயிருக்கு. ஓகேங்களா. இதை தொடங்கி வச்சுருக்காரு. இது இந்தியாவிலே மிக வேகமாக பாயக்கூடிய ஒரு ட்ரெயின். ஓகேங்களா. 75 வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா.
ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். வெளிநாட்டு வர்த்தக கொள்கை வந்து 2023 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் தான் வந்து வெளியிட்டார். வெளியிட்டவர் யாருன்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ பியூஷ் கோயல் இவர் வந்து வர்த்தகத்துறையினுடைய அமைச்சர், ஓகேங்களா, மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் தான் இந்த பியூஷ் கோயல். எப்பயுமே வந்து இந்த வெளிநாட்டு வர்த்தகக்குள்ளே 5 ஆண்டுகளுக்கு தான் வந்துட்டு நிர்ணயித்து விடுவாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து ஆட் பண்ணல இத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்ன இதில் சிறப்பம்சங்களை பாருங்கள். 2030 ஏற்றுமதி இலக்கு 160 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2021-22 வெறும் 54.08 லட்சமாக கோடியாக தான் இருந்துச்சு. இப்போ 160 கோடி இலக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்திய திறன்மிகு ஏற்றுமதி மையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே வாரணாசி, மொராபாத், பரிதாபாத், மிர்சாப்பூர் எல்லாம் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இதோட 39 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கப்படுகிறது, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இணையவழி வர்த்தக ஏற்றுமதி இலக்கு வந்து எவ்வளவு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 24 லட்சம் கோடி. வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த விண்ணப்பங்கள் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆக்கப்படும், எண்மமயமாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பொருள்கள் மீதான ஏற்றுமதி வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொரியர் சேவை மூலமான ஏற்றுமதி 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. தானியங்கி முறையில் வந்து ஏற்றுமதி விண்ணப்பம் ஒப்புதல் பெறப்படும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை மேற்கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து டாலர் தான், யூஎஸ்ஏ அந்த மாதிரி தான் முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இந்த தடவை இந்திய ரூபாயில் சொல்லப்பட்டிருக்காங்க, பார்க்கலாம். சாரா தாமஸ் என்பவர் வந்து மறைஞ்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா மலையாள எழுத்தாளர், பிரபல மலையாள எழுத்தாளர். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இவர் அதிலும் வந்துட்டு 2 முறை ஆஸ்கார், சரி, சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது, ஓகேங்களா. 1979 2010 நர்முடி புடவா அப்படின்றதற்காக ஒரு அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. 2010 ஒட்டுமொத்த இவருடைய எழுத்து ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக 2010 ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இந்த சிறுசேமிப்பு திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அஞ்சலக வைப்பு திட்டங்களில் வந்து வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதை பற்றின டீட்டெயில், மூத்த குடிமக்களுக்கான சேமி திட்டத்துறை வட்டி வந்து 8.2% உயர்த்தப்பட்டிருக்கு. தபால் நிலையத்தில் வந்து 3 ஆண்டு கால 3 வருஷமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 7%, 2 ஆண்டு கால வைப்பு நிதி 6.9%, 1 ஆண்டு கால 6.8%, செல்வ மகள் சுகன்யா சமிருதி யோஜனா என்று சொல்லக்கூடிய செல்வ மகள் திட்டம் 8% உயர்த்தப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும், சில தினங்களை பற்றி பார்க்கலாம். உலக முட்டாள் தினம் படுது எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 1 ஏப்ரல் உலக முட்டாள் தினம். அதே மாதிரி பூஜ்ய கழிவுகளின் சர்வதேச தினம் மார்ச் 30 அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான தீம் என்னென்னா கழிவுகளை குறைத்தல், நிர்வகித்தல் ஆகியவற்றின் நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை அடைதல் என்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். பிளைண்ட்னஸ் இங்கிலீஷில் வரும் பிளைண்ட்னஸ், ஓகேங்களா. பிளைண்ட்னஸ் வீக் அப்படின்றது April 1 1 முதல் 7 வருடந்தோறும் அனுசரிக்கப்படுகிறது. அப்புறம் உலக ஆர்டிசம் தினம் அப்படின்றது April 2, ஓகேங்களா. இதற்கான தீம் டிரான்ஸ்ஃபார்மிங் தி நரேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் அட் ஒர்க், அட் ஹோம், அட் ஒர்க், இன் ஆர்ட்ஸ் அண்ட் இன் பாலிசி என்பது தான் இந்தாண்டிற்கான தீம், ஓகேங்களா. 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸோட டெப்த்தாக மாலமம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் நாளைக்குள்ளே வந்து பேலன்ஸ் இன்றைக்கு உண்டானதும் நாளைக்கு உண்டானதும் நான் போட்டுறேன், ஓகேங்களா. நம்ம அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.